வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, ஷாப்பிங் போகிறடே, ஷாப்பிங் போ பஞ்சியாக இருந்தபடியே நான் வீட்டில் இருந்த பொருளை வச்சு என்ன எல்லாம் சமைச்சு இந்த புள்ளியழகம் மாற்றிருக்கேன் தான் உங்களோட பகிர்ந்துருக்கேன். பாருங்க, என்னோட சின்ன துண்டு சிக்கன் பிரஸ்ட் இருந்தது, அதை பிச்சு போட்டு ஒரு உருளைக்கிழங்கு போட்டு குழம்பு செய்ய போகிறேன். அதோட ரெண்டு முட்டை, கொஞ்சம் இறால், கொஞ்சம் க்ரீன் பீஸ் இருந்தது, அதையும் போட்டு இந்த சைனீஸ் சோஸும் போட்டு ஒரு ரெட் ஃப்ரைட் ரைஸ் செய்து கொடுக்க போகிறேன். அது புள்ளியலுக்கு, அந்த பெரியாக்களுக்கு, இந்த கோழி பிச்சு போட்ட கோழியும் ஒயிட் ரைஸும் பருப்பும் ஒரு லோங் மிளகாய் அதுங்க போட்டு ஒரு பாக்கறி செய்திருக்கிறேன். இதை சமைச்சு சாப்பாடு கொடுத்துட்டு தான் நான் இப்போ ஷாப்பிங் போய் எல்லா பொருளும் வாங்க போகிறேன். இப்போ வீட்டில் எண்ட் ஆஃப் த வீக்கெண்டு வழியாக எல்லா பொருளுமே முடிஞ்சது. இருந்த பொருள் எல்லாத்தையும் வச்சு நான் லஞ்ச் எப்படி செய்து கொடுத்துருக்கேன் தான் உங்களோடையும் காட்டியிருப்பேன். நீங்களும் பாருங்கள், உங்களோட விட்டே நீங்கள் இப்படி எல்லாம் செய்வீங்கன்னா சொல்லுங்க. யார் யார் இப்படி செய்வீங்க, பிள்ளைகளுக்கும் மாற்றுவீங்க, கடைக்கு போ பஞ்சியில் வீட்டே இருந்த பொருளை வச்சு சாப்பாடு செய்து கொடுப்பீங்கன்றதை எனக்கு சொல்லுங்க, நானும் பார்த்து சந்தோஷப்படுறேன்.
பாருங்கள், இந்த சோம்போறி நாள் லேசி டேயில் நான் என்னத்தை குக் பண்ணியிருக்கிறேன். கடைக்கு போகிற பஞ்சியில் ரெட் ஃப்ரைட் ரைஸ், இது பிள்ளைகளுக்காக ரெட் ஃப்ரைட் ரைஸ், இது எங்களுக்காக ஒயிட் ரைஸ், பருப்பு, அந்த லோங் மெலனும் போட்டு ஒரு பாக்கறி, ஒயிட் ரைஸ், உருளைக்கிழங்கு பிச்சு போட்ட கோழியும் சமைச்சிருக்கிறேன். இதுதான் நான் சோம்போறி டேயில் சமைச்ச சாப்பாடு. இந்த சாப்பிட்டு முடிஞ்சு நான் ஷாப்பிங் போகிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்த முறை உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.